ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன காமிக்க போகிறேன்னா, நான் ஒரு ஹோம்மேட் ஃபுட்டு ஒன்று ஆர்டர் பண்ணேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இப்படி தான் சூப்பராக பேக் பண்ணி கொடுத்தாங்க. இதில் என்னென்னா, கப்புள் பேக் பொங்கல், அப்புறம் கப்புள் பேக்கில் இட்லி, இந்த ரெண்டுமே நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் காமிச்சிடுறேன். இப்போ இந்த மாதிரி தான் அவங்க ஃபுல்லாக லீக் எதுவுமே ஆகாமல் சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பொங்கல் 3 types ஆஃப் சட்னி இருக்குது, ஓகேவா? ஒன்று வந்து டொமேட்டோ சட்னி இருந்தது, ஒன்று வந்து பீனட் சட்னி, ஒன்று கோகனட் சட்னி இருந்தது. இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்வீட், ஓகேவா? இந்த டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து வீக்கெண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பண்ணுறாங்க, பார்ட்டி ஆர்டரும் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஃபுட்டை காமிச்சிட்டோன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குமேங்கிறதுனால தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் இதுக்கு முன்னாடி இப்போ இது நான் வெஜ்ஜு பண்ணியிருக்கேன். நான் ஒரு நாள் நான்வெஜ்ஜு நான் அவங்க இது சாப்பிட்ருக்கேன், அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே அந்த சிக்கன் கிரேவி அவ்வளோ அரோமா இருந்தது. ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்வீட் வந்து எப்போவுமே இதே இல்லை, ஒரு நாள் கேசரி இருக்கும், டெசர்ட் அந்த மாதிரி எந்த எது மாதிரினாலும் கொடுப்பாங்க. இது வந்து ஃபேமிலி கப்புள் பேக் இட்லி, அதாவது 10 இட்லி வரும். இதில் 3 variety இருக்குது. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் அங்கே இருக்கும், அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு அந்த ஃபுட்டை மட்டும் காமிச்சிடுறேன், ஓகேவா? இப்போ எப்படி இருக்குது, நான் அதை ஓப்பன் பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த மாதிரி தான் பண்ணி ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன். இப்போ இட்லி மட்டும் இருக்குது, நம்ம அடுத்தது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், ஓகேவா? இப்போது இது பாருங்கள், இதுதான் சாம்பார். சாம்பார் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் நிறைய காய் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி தான் இருக்குது சாம்பார், ஓகேவா? இது வந்து 3 types ஆஃப் சட்னி. நான் எதுக்கு இப்படி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்னா, வாங்குறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல, அதுக்காக தான். நீங்கள் மற்றபடி நீங்கள் அவங்கக்கிட்ட இப்போ கேட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. பார்ட்டி ஆர்டர்னால் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பொங்கலையும் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன், ஓகேவா? இதுதான் பொங்கல். பொங்கலுக்கு வந்து நம்ம சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அது மட்டுமே சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி பொங்கலுக்குமே தனியாக எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் கூட வச்சுக்கலாம், ஒரு சாம்பார் வச்சே சாப்பிட்றலாம். அந்த மாதிரி தான் இருந்தது. 2 sweet இருந்தது. நான் வந்து ரெண்டுமே கப்புள் பேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ எங்கள் ஃபேமிலிக்கு கரெக்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லாவும் இருந்தது. நான் இதை பற்றி எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இங்கே இருக்கிறவங்க டாம்பா, அவங்க வீடு எங்கே இருக்கோ அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க டெலிவரி பண்ணுறாங்க, மற்றவங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் அதனால் எங்கே இருந்தாலுமே நீங்கள் அவங்கக்கிட்ட பின் பண்ணிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எங்கே டெலிவரி இருக்குது, எங்கே பிக்கப் எல்லாம், அது மாதிரி டீட்டெயிலாம் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம், ஓகேவா? இட்லி எடுத்தாச்சு, இப்போ சாம்பாரில் டிப் பண்ணி ஃபஸ்ட்டு அதுதான் சாப்பிட போகிறோம், ஓகே? நெக்ஸ்ட்டு ஸ்வீட்டு. ஸ்வீட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வாங்கும்போது பைனாப்பிள் கேசரி பண்ணியிருந்தாங்க, அது பார்க்குறதுக்குமே சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டும் செமையாக இருந்தது. நம்மளுக்கு எப்படினாலுமே கேசரிலாம் பண்ணால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹார்ட் ஆயிரும்ல, அவங்களுக்கு அவங்க தந்தது அப்படியே சூப்பராக அந்த மாதிரி ஒரு செமையாக இருந்தது. அப்புறம் இப்போ பொங்கல் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிடலாம். பொங்கல் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, சாம்பாரே தேவையில்லை, வெறும் பொங்கலே சாப்பிட்றலாம் அந்த மாதிரி, அவ்வளோ வாசனையாக அவ்வளோ நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நம்ம கொஞ்சம் சட்னி டேஸ்ட் பண்ணலாம். சட்னியில் எனக்கு அந்த டொமேட்டோ சட்னி, பீனட் சட்னி, கோகனட் சட்னி எல்லாமே சூப்பராக இருந்தது. நம்ம வீட்டிலனா இவ்வளோ பண்ண மாட்டோம், வெளியே வாங்கினா தான் நம்மளுக்கு இந்த வெரைட்டி கிடைக்கும். என்றைக்காவது ஒரு வீட்டிலையே சமைச்சிட்டே இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு நாள் வெளியே வாங்கி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதாவது வீட்டிலே சமைச்சு சமைச்சு நம்ம சமையல நம்மளே சாப்பிட்டு போர் அடிச்சு போனவங்களுக்கு இது நல்ல ஆப்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிறத ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா இன்னொரு டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாம்பார் சட்னி அதெல்லாமே நான் திருப்பி பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் அப்படியே இதுலேயே
ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு என்னென்னா நாங்கள் சாப்பிட்டோம், நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு, அதனால் ஷேர் பண்ணுறேன்.